அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அயனட நடக்கியம்பாள் கல்லூரி இளநிலை அமல்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 98 என்ற எண்ணை கடந்து 9 என்ற எண்ணிலே அடியெடுத்து வருகின்றோம். எனவே இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம். இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நியூசிலாந்து ஆக்லாந்து அரசு கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தமிழ்நாடு, இந்தியா, பன்னாட்டு அளவிலான பல்கலைக்கழகங்களிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரி, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், மைசூர் பல்கலைக்கழகம், ஹைதராபாத் ஆங்கில மொழி பல்கலைக்கழகம், வாஷிங்டன் பல்கலைக்கழகம், ஆக்லாந்து பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே தன்னுடைய கல்வியினை பயின்ற பெருமைக்குரியவர். ஒரு கல்லூரி, இரண்டு கல்லூரிகளில் பயின்றாலே அவர்களினுடைய திறன் வித்தியாசமாக புதுமையாக வெளியிடும். ஆனால் ஐயா அவர்கள் பன்னாட்டு அளவிலே பயின்ற சிறப்பிற்குரியவராக இருந்தால் கூட, ஆங்கிலம் பயின்றவராக இருந்தால் கூட, அவருடைய தமிழுக்கு என்று ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கின்றது. நல்ல தமிழிலே, ஒரு அனைவருக்கும் புரியக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையுடைய தமிழிலே பேசக்கூடிய அவருடைய பேச்சு என்பது எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்கின்றது. ஐயா அவர்கள் பூட்டான், இந்திய மத்திய பள்ளி நிறுவனம், ஓமன், சவுதி அரேபியா, நியூசிலாந்து, நெய்வேலி ஜவஹர் மேல்நிலை பள்ளி என பல்வேறு கல்வி நிறுவனங்களிலே தன்னுடைய பயிற்றுனர் அனுபவத்தை செய்திருக்கின்றார். அவருக்கு பாரதியாரை மிகவும் பிடிக்குமா? எப்பொழுதுமே புதுவையில் பிறந்தவர்களுக்கு பாரதியார் மீது ஒரு காதல் இருக்கும். அதே போல ஐயா அவர்களுக்கும் பாரதியை மிகவும் பிடிக்குமா? ஞான செருக்குடைய அனைவருக்குமே பாரதியை பிடிக்கும். ஐயா அவர்களினுடைய ஒரு பேச்சை சமீபத்திலே கேட்டேன். தமிழ் இலக்கியங்களிலே கடற்கரை பயணம், அது கடல்வழி பயணம் என்பதாக அந்த அவர் திட்டமிட்டு கொண்டு அந்த பேசிய விதமும் பல்வேறு கருத்துக்களை தமிழ் இலக்கியங்களிலே கடலோடிகள், கடல் வீரர்கள், திரை வீரர்கள் என்றெல்லாம் பல்வேறு சொல் ஆளுமைகளை கையாண்டு எப்படி அவர்கள் தாய்லாந்து போன்ற சயாம் என்று சொல்லக்கூடிய தாய்லாந்து போன்ற நாடுகளிலெல்லாம் அவர்கள் பயணித்து அங்கே கல்வெட்டுகளை நிறுவி இனக்குழுக்களாக பயணித்தார்கள் போன்ற செய்தியையும் அவர்கள் கூறினார்கள். அக்ரிணி உயிராக இருக்கக்கூடிய ஆமையே கடல் பயணத்திற்கு ஒரு வழிவகுத்ததாக ஒரு நல்லதொரு செய்தியை, ஒரு யதார்த்தமான செய்தியையும் அவர்கள் பதிவு செய்தார்கள். பல பல செய்திகள் அவருடைய பேச்சிலே நான் கண்டது. ஆழ்ந்து கற்ற அறிவு, அந்த ஆழ்ந்து கற்ற அறிவை எப்படியும் அனைவருக்கும் தந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த துடிப்பு, அந்த வேகம் அனைத்துமே அவருடைய பேச்சிலே இருந்தது. எனவே அவருடைய அந்த தமிழ் பேச்சு என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு பேச்சாக இருக்கின்றது. கருத்தாளம் மிகுந்த பேச்சு. இன்று ஐயா அவர்கள் நம்மிடையே மார்க்சிஸ்ட் கார்கி எழுதியிருக்கக்கூடிய தாய் என்னும் நாவலை குறித்து பேச இருக்கின்றார்கள். உலகம் அறிந்த ஒரு நாவல், பொது உடைமை சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாவலை எடுத்துக்கொண்டு அவர் பேச வருகிறந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நாவலை உடனே அவர் எனக்கு புலன குழுவிலே பதிவிட்டு நீங்கள் முடிந்தால் வாசியுங்கள் என்றொரு வழிகாட்டுதலையும் செய்தார்கள். ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பெருநோக்கோடு வாழக்கூடிய பெருந்தகையாளர் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை இந்த பெரிய அவையிலே, ஆன்றோர் நிறைந்த அவையிலே நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஐயா வருக. வணக்கம். தொடக்க உரை அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நியூசிலாந்து ஆக்லாந்து அரசு கல்வித்துறையின் முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் மார்க்சிம் கார்கி அவர்களினுடைய தாய் என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துவிட்டு மார்க்சிம் கார்கியின் தாய் என்னும் புதினத்தை சற்று அலசி பார்க்கிறோம். தாய் என்னும் புதினத்தின் கதை சுருக்கத்தை நான் இங்கே கூற வர இல்லை. ஆனால் தாய் ஏன் இப்பொழுதும் நம்மை ஆட்டி படைக்கிறாள் என்று மட்டும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் இந்த சிறிய கருத்தினை தங்களுடன் பகிர விரும்புகிறேன். இதற்கு இந்த உரை முடிந்தவுடன் தங்களுடைய மேலான கருத்துக்களை கேட்டு அதுக்கு தக்கவாறு என்னுடைய கருத்தினை செப்பனிடவும் விரும்புகிறேன். தமிழ் புதினங்களை மிக அதிகமாக பாதித்த அந்நிய மொழி நாவல் எது என்று கேட்டால் அது நிச்சயமாக மார்க்சிம் கார்கியின் தாயாகத்தான் இருக்க முடியும். இந்த கேள்விக்கு கணிசமான பேர் தரும் விடையும் அதுதான். அது உண்மையும் கூட.
பல தமிழ் எழுத்தாளர்களின் குழந்தைகளுக்கு கார்கி என்று பெயரும் உண்டு. அது உங்களுக்கு தெரியும். உதாரணம் பாவண்ணன் என்ற பெயர். கார்கியின் நாவல் அல்லது புதினம் மிக தொடக்க காலத்திலேயே 1950களில் நான் பிறப்பதற்கு முன்பே ரகுநாதன் என்பவர் மொழிபெயர்ப்பில் தமிழில் வெளிவந்து பரவலாக படிக்கப்பட்டது. அந்த புதினத்தை ஒட்டி ஆழமான விவாதங்களும் நடந்தன. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1960-70களில் தாய் ராகுல சாங்கிருத்தியனின் ஓல்காவிலிருந்து கங்கை வரை என்ற அரை நாவல் ஆகியவற்றை படிக்காத இலக்கியவாதிகளே இருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. ஆக தமிழக முற்போக்கு இலக்கிய அலையை உருவாக்கியவை இந்த இரண்டு படைப்புகளும் தான் என்றால் அது சற்றும் மிகையல்ல. இன்னும் கூறப்போனால் தமிழ் அறிவுலகம் சித்தாந்த விவாதங்கள் தத்துவ நூல்கள் மூலம் மார்க்சியத்தின் இலட்சியவாதத்தையும் வரலாற்று பார்வையையும் புரிந்து கொண்டது என்று கூறுவதை விட இவ்விரு இலக்கிய படைப்புகளின் வழியாக புரிந்து கொண்டது என்பதே முறையாகும். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்ற ஒரு அச்சகத்தின் மூலமாக நிறைய நிறைய ரஷ்ய படைப்புகள், போரும் அமைதியாக இருக்கட்டும், பலவிதமான படைப்புகள் விற்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய கல்லூரி காலகட்டத்தில் எங்கெல்லாம் அவருடைய கடைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று அந்த புத்தகங்களை வாங்கிய ருசித்த அனுபவம் உண்டு. இன்றும் இவ்விரு நூல்களும் நம்ப முடியாத செல்வாக்குடன் திகழ்கின்றன என்று கூறினால் அதுவும் மிக இல்லை. ராகுல்ஜியின் நூல் தமிழ் புத்தகாலய வெளியீடாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு முத்தையா அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்தார்கள் நினைக்கிறேன். சமீபத்தில் மறுபதிப்பு வந்தது. சராசரியாக 2 வருடத்திற்கு ஒரு பதிப்பு என்ற கணக்கில் 20 பதிப்புகள் வந்திருக்கின்றன. இப்பொழுதும் தமிழ்நாட்டு இடதுசாரி இயக்கங்கள் தங்கள் புது தேர்வு உறுப்பினர்களுக்கு வாசிக்க தரும் நூல்களாக இவை இரண்டும் இருக்கின்றன என்று பாருங்களேன். என் கருத்தில் இலக்கியம் மூலம் ஒரு புது சித்தாந்தம், ஒரு வாழ்க்கை தரிசனம் ஒரு சமூகத்துக்கு அறிமுகமாவது மிகச்சிறந்த செய்திதான். சித்தாந்தம் எப்படியோ மனித அம்சத்தை, வாழ்வு அனுபவ அம்சத்தை தவிர்த்து விடுகிறது. ஏதோ ஒரு இடத்தில் அது வெறும் மூளை விளையாட்டாகவும் அகங்கார பிரகடனமாகவும் சுருங்கி விடுகிறது என்று நாம் காண வேண்டும். இலக்கியம் அப்படியல்ல. கூறப்பட்டவற்றை விட அதிகமாக அளிக்க இலக்கியத்தில் தான் முடியும். புரட்சிகரமான கருத்தொன்றை அறிய நேரும் தமிழ் மனம் அதனை ஓர் அந்நிய கருத்தாக கொண்டு பிறகுதான் ஏற்கிறது. தாய் போன்ற ஒரு புதினம் வழியாக அதை அடைய நேரும் பொழுது அந்த கதாபாத்திரங்களுடன் சூழலுடன் மெதுவாக தன்னையும் அடையாளம் கொண்டு கண்டுகொள்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். தன் சொந்த புரட்சிகரத்தையே அது கண்டடைகிறது. மார்க்சியத்தின் அரசியல் ரீதியான பாதிப்பு தமிழ் சமூகத்தில் தவிர்க்க முடியாத அளவுக்கு முக்கியமானது. சங்கம் சேர்ந்து உரிமை குரல் எழுப்பும் எந்த தருணத்திலும் எந்த கருத்தியல் கட்சி சார்ந்து ஆனாலும் மார்க்சியத்தின் சொற்கள், வழிமுறைகள், மனோபாவங்கள் இங்கு வெளிப்படுவதை காணலாம். ஒரு சிறிய வெளிப்பாடாக திரு ஜீவாவை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காமராசரும் ஜீவாவும் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்று நாம் நன்கு அறிவோம். ஆனால் அதைவிட முக்கியமானது மார்க்சியத்தின் சமூக பங்களிப்பு. என் தனிப்பட்ட கணிப்பில் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூக மனத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு மார்க்சியம் மூலம் உருவானதே ஆகும். காந்தியம் ஒரு விலகிய தளத்தில், அன்றாட வாழ்வுக்கு தொடர்பற்ற புனித தளத்தில் இயங்கிய கருத்தியலாகவே இங்கு இருந்தது. மேலும் காந்தியம் தொடர்ந்து இங்கிருந்து சமூக மன கட்டுமானத்துடன் சமரசம் செய்தபடியே இருந்தது. ஆகவே அது பெரிய அதிர்வுகளை உருவாக்கவில்லை. திராவிட இயக்கங்கள் மார்க்சின் தரிசனங்களில் எளிமைப்படுத்தப்பட்ட வடிவங்களை பிரகடனங்களாக மாற்றின என்றும் நாம் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நான் ஏன் இங்கே கூறி மெருகேற்றுகிறேன் என்றால் தாய் என்னும் அந்த புதினத்திற்கு இவையெல்லாம் தேவைப்படுகின்றன என்று நான் நினைக்கிறேன். மேலோட்டமான அலையை மட்டுமே அவை உருவாக்கின. தன் தளர்வற்ற தொண்டர் வரிசையாலும் தொடர்ச்சியான கருத்தியல் பிரச்சாரத்தாலும் படிப்படியாக இயக்க வடிவம் கொண்டு சமூக போராட்டங்களாக மாறிய அமைப்பு வல்லமையினாலும் மார்க்சியம் தமிழ் மனதில் மிக ஆழமான பாதிப்பையும் உருவாக்கியிருக்கிறது. ஒரு தமிழ் மனதில் இன்று காண கிடைக்கும் மானுட சமத்துவம் சார்ந்த எண்ணங்கள், மனிதனின் உரிமைகள் பற்றிய
பிரஜ்ஞங்கள் அல்லது வரலாறு குறித்த புரிதல் அனைத்துமே மார்க்சியத்தால் உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் அவர்கள் உபயோகிக்கும் சொற்கள் மூலமே நாம் அறியலாம். இம்மாபெரும் பாதிப்பை உருவாக்கிய அலையின் ஊற்றுப்புள்ளியாக ஒரு இலக்கிய படைப்பு இருந்திருக்கிறது என்றால் அதன் வரலாற்று முக்கியத்துவம் சாமானியமானது அல்ல. தாயை தவிர்த்து 20ஆம் நூற்றாண்டு தமிழ் வரலாற்றை எழுதிவிட முடியாது என்று அப்படி கூட கூறிவிடலாம். ஆனால் துரதிருஷ்டவம் வசமாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் இந்த புதினத்தின் பங்களிப்பு குறித்து இதுவரை எதுவும் எழுதப்பட்டதில்லை. ஏன் இந்த இலக்கிய படைப்பு குறித்து இதுவரை சுயமான ஒரு விமர்சன கணிப்பை கூட தமிழ்ச்சூழல் எங்கும் முன்வைத்தது இல்லை. அதன் இருப்பு கிட்டத்தட்ட ஆழ்மன அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. உணர்ச்சிகரமான நடையில் எழுதப்பட்ட நேரடியான கதை என்பது தாயின் முக்கியமான பலம். பிற ரஷ்ய பெரும் நாவல்களில் காணப்படும் மிக விரிவான கதைப்படமும் விரிந்து விரிந்து பரவும் சித்தரிப்பும் இந்நாவலில் இல்லை. முரண்பட்டு செல்லும் சிக்கலான கருத்து சரடுகள் இல்லை. ஆகவேதான் இது இலக்கிய பயிற்சியே இல்லாத எளிய வாசகனிடம் நேரடியாக பேச முடிகிறது. அத்துடன் அவன் மனம் இலக்கிய பயிற்சி இல்லாததினால் மிகுந்த நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கும் என்ற சாதக அம்சமும் சேர்ந்து கொள்கிறது. 18-19 வயதில் அறியும் ஆவலும் கற்பனை திறனும் இலட்சிய கனவு தன்மையும் உச்சத்தில் இருக்கும் தருணத்தில் முதன் முதலாக படிக்கும் நாவலாக இது ஒரு வாசகனிடம் வந்து சேரும்போது மலை வெள்ள பெருக்கு போல அவனை அடித்து சென்று விடுகிறது. இலக்கிய வாசகர்களில் பெரும்பாலானவர்கள் அறிந்தது இதன் கதை. கடுமையான சுரண்டல் சூழலில் வாழும் தொழிலாளர் காலனி, இதுதான் தாய் எனப்படும் அந்த புதினத்தின் துவக்க பக்கங்களின் வரிகள் என்று நாம் கொள்ளலாம். அங்கு படிப்படியாக புரட்சியின் விதைகள் முளைக்கின்றன. அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் தட்டி எழுப்பப்படுகிறது. அதில் ஈர்க்கப்படுகிறான் இளம் தொழிலாளியான பாவல். இவன்தான் அங்கே அந்த கதையில் வரும் கதாநாயகனாக நமக்கு தென்படுகிறான். படிப்பின் மூலமாக மெல்ல புரட்சியாளனாகிறான் அந்த பாவல். அவன் அன்னை அவனது மாற்றத்தை ஒரு பயத்துடன் வீதியுடன் அச்சத்துடன் பார்க்கிறாள். தன்னந்தனியனாக நீ என்ன செய்து விட முடியும், இதெல்லாம் அசைக்க முடியாத அந்த காட்சிகள், அந்த நாவலில் வரும் காட்சிகள் பாருங்களேன், நீ என்ன தன்னந்தனியாக செய்து விட முடியும் என்று மீண்டும் மீண்டும் அவள் கேட்கிறாள். தன் மகன் அன்னியப்பட்டு விடுவான் என்றும் பிரம்மாண்டமான சக்திகளினால் தோற்கடிக்கப்பட்டு விடுவான் என்றும் அஞ்சுகிறாள். அவனை தடுக்க முயல்கிறாள். துயரமும் ஆற்றாம்பையும் கொள்கிறாள். மிகவும் சாதாரணமாக தாய்தான். அவள் எப்படி உருவெடுக்காள் என்று அந்த மாக்சிம் கார்க்கின் வரிகள் அழகாக சித்தரித்து கூறிக்கொண்டிருக்கிறதுங்க. படிப்படியாக அவளே பிரஜையை பெற்று ஒரு புரட்சிக்காரியாக மாறுவதுதான் இந்த புதினத்தின் மைய சரடு என்று நாம் கூறலாம். இரத்த சமுத்திரமே திரண்டு வந்தாலும் சத்தியத்தை முழுவடிக்க முடியாது என்று அவள் கூவியபடி கைதாகும் போது இந்த நாவல் முடிகிறது. உத்வேகத்தின் சித்திரம் இது என்று நாம் நித்திய அதையே பெருங்கருணை என்றும் கூறுகிறாருடைய மொழிபெயர்ப்பில். இந்நாவலின் கலை வெற்றி அந்த இடங்களை அடந்தமையில்தான் இருக்கிறது. இப்போ கருத்து என கொண்டால் இது பெண்ணை முன்வைப்பதாக சொல்லலாம். புரட்சி அரசியல் என்பது ஆண்களின் அதிகார விளையாட்டாக இருக்கும் போது அது எதையும் சாதிப்பதில்லை, அது பெண்களிடம் வர வேண்டும், அன்னையரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த கருத்து இந்த புதினத்தில் மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக கூறப்படுகிறது என்று நாம் நிச்சயம் அறிந்தாக வேண்டும். அன்னையரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த நாவல் கூறுகிறது என்று நாம் தெளிவுற வேண்டும். கம்யூனிச சித்தாந்தத்தில் மார்க்ஸ் முதல் ஸ்டாலின் வரை எவராவது பெண்களின் இத்தகைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை. இந்த அம்சத்தால் தாய் மிக முக்கியமான ஒரு பெண்ணிய பிரதி ஆகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். அன்னையின் வரலாற்று முக்கியத்துவம் எதுவாயினும் அதன் இலக்கிய முக்கியத்துவம் குறைவுதான். காரணம், அது எளிமைப்படுத்துவதன் வழியாக ஒரு கருத்தை முன்வைத்து வாதிடும் பிரச்சார படைப்பு இலக்கிய படைப்பின் அடிப்படை இயங்கு முறை என்பது சிக்கல் ஏற்படுத்துவது. உள்ளீடுகளை தேடும்போது அந்த வகையில் கார்க்கியின் முக்கியமான நாவல் இப்போ அர்த்தமானவர்கள் தான் அந்த ஒரு இன்னொரு நாவல். அது ருஷிய பெரும் நாவல்களின் விருந்து இறங்கி செல்லும் பார்வை உடைய முக்கிய படைப்பு. இது
இதில் ஒரு சிறிய கருத்துங்க, என்னுடைய கருத்து, ரகுநாதனின் மொழிபெயர்ப்பு இது மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு, 592 பக்கங்கள் என்று நினைக்கிறேன். இந்த நாவலின் பலவீனமான அம்சம் என்றும் சில வரிகளை கொண்டு நாம் சொல்லலாம் என்றால், செயற்கையான ஆர்ப்பாட்ட நடையில் இதை அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரோ என்ற ஒரு அச்சம் எனக்கு மேலிடுகிறது. இதை ஜெயமோகன் அவர்கள் எழுதிய வரிகளிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடிந்தது. 1975 முன்னேற்ற பதிப்பகம் இதன் மறுபதிப்பை வெளியிட்டது. 1985 இறுதி பதிப்பு வெளிவந்தது. ஒரு புதிய சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தும் நாவல் எப்படி இருக்க வேண்டும், அதன் சமகால அவசியத்தை எடுத்துரைக்கும் நாவல் எப்படி பயனுற வேண்டும், அதன் தேவையை எடுத்துரைக்கும் நாவல் எப்படி இருக்க வேண்டும், இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் தாய் என்ற நாவலை போல் இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு குடிகார தொழிலாளியின் இளவயது மகன் தன் தந்தை இறந்த பின் ஒரு நாள் அவன் தந்தையைப் போலவே குடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான். அதை கண்டு வெம்பும் தாய், எங்கே அவனும் அவன் தந்தையைப் போல் குடித்து குடித்து பாழாய்ப்போன இந்த சமூக சங்கிலியிலேயே ஒரு கன்னியாய் ஆகிவிடுவானோ என்று துக்கப்படுகிறாள், துயரப்படுகிறாள். இனியும் குடிக்காதே என்று அவள் கண்டிக்கிறாள். ஆனால் இங்கு அனைவரும் குடிக்கத்தானே செய்கிறார்கள், அது ஒன்றும் தவறில்லையே என்கிறான் மகன். அவன்தான் பாவல் என்னும் கதை மாந்தன். ஆம், ஆனால் அவர்கள் அனைவரும் குடித்தாலும் நீ குடிக்காதே, பாவல் ஷா என்கிறாள். தந்தை உயிரோடு இருந்த வரை எதுவும் பேசாது, தனக்கென ஏதும் எதிர்பாராதிருந்த தாயின் வார்த்தைகள் பாவலை ஏதோ செய்தன. அது மாயாஜாலம். அது மார்க்சிம் கார்க்கியின் அந்த வரிகளை படிக்கும் பொழுது ஏதோ மாயாஜாலம் செய்து அந்த மனிதனை மாற்றுகிறார் போன்ற ஒரு அருமையான ஒரு நிலை நமக்கு, ஒரு உள்ளுணர்வு நமக்கு ஏற்படுகிறது. இனி குடியை அடியோடு விட்டு விடுவதென முடிவு செய்கிறான். அந்த புரட்சி எப்படி வருது பாருங்க. நாட்கள் கழிகின்றன. தன் மகனின் செய்கைகளில் மாற்றம் ஏற்படுவதை தாய் கண்டுகொள்கிறாள். மற்ற ஆண்மகன்கள் குடித்துவிட்டு விதிகளில் விழுந்து கிடக்கும் போது பாவல் மட்டும் புத்தகங்களுக்கு இடையே மூழ்கி கிடக்கிறார். விடுமுறை நாட்களிலும் வீட்டில் இருப்பது இல்லை, வெளியில் எங்கோ சென்று விட்டு தாமதமாகவே வீட்டிற்கு வருகிறான். இந்த காட்சியால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த நாவலில். மகனின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் எங்கே தன் மகன் தவறான வழியில் சென்று விடுவானோ என அஞ்சி மனதில் தைரியத்தை வரவைத்து கொண்டு மகனிடம் இது பற்றி கேட்கிறாள் அந்த தாய். முதலில் தாய் தான் சொல்வதை புரிந்து கொள்ளவே மாட்டாளோ என்ற தயங்கும் பாவல், பின் தான் ஈடுபட்டிருக்கும் லட்சியவாதத்தை ஒற்றைப்படையான தீவிரத்துடன் முன்வைக்கிறது இந்த நாவல். ஒருவேளை லட்சியவாதம் என்பதே ஒற்றைப்படையான தீவிரம் தானோ, பாவல் அன்னை போன்ற எல்லா இலட்சியவாதிகளும் படிப்படியாக பிம்பமாக்கப்படுகின்றார்கள் இந்த புதினத்தில் என்று நாம் கூறலாம். அவர்களுடைய அக முரண்பாடுகளோ அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் ஊடுபாவுகளோ கருத்தில் கொள்ளப்படவே இல்லை. இந்த நாவலின் முக்கியமான குறை என்பது இதன் புரட்சிகர தன்மையை உருவகித்திருக்கும் முறைதான் என்று கூட நாம் என்ன தோன்றுகிறது. இந்த நாவலில் சுரண்டலை தன் அடிப்படையான இயல்பாக கொண்ட அதிகார அமைப்பு வெளியே உள்ளது. அது குறித்த ஒரு விழிப்புணர்வு உருவாகிவிட்டால் அதை எதிர்த்து போராட ஆரம்பித்துவிட வேண்டியதுதான் என்கிறது இந்த கதை. சுரண்டப்படுபவர்களின் உள்ளத்தின் சிக்கல்களும் சவால்களும் இதன் பேசுபொருட்கள் அல்ல. உண்மையில் இது ஒரு சுரண்டல் சார்ந்த அதிகார அமைப்பு, நாம் அதற்கு அளிக்கும் சம்மதங்களின் மீது தான் கட்டி எழுப்பப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப அழகா அந்த நாவல் படிக்கும் பொழுது, அந்த சுரண்டல் ஏற்படுவதற்கு காரணமே நாம் அளிக்கும் சம்மதம் தான் என்று நமக்கு நம்மால் உணர முடிகிறதுங்க. அதன் இருப்பை நமது பயம், சுயநலம், நாம் மரபாக பெற்ற நெறிகள், நமது ஆழ்மன கூறுகளின் பலவிதமான தேவைகள் முதலிய எண்ணற்ற காரணங்களுக்காக நாமே ஏற்று தக்க வைத்திருக்கிறோம். மிக மிக அபூர்வமான வரலாற்று தருணங்களில் மட்டுமே பொதுமக்களுக்கு இம்மி கூட பங்கில்லாத முற்றிலும் வெளியே உள்ள அடக்குமுறை அரசு இருக்க முடியும். ஆகவே சுரண்டலுக்கு எதிராக போராட்டம் என்பது நமது சமரசங்களுக்கு எதிரான போராட்டம் தான். பாருங்க என்ன அழகா அது படிக்கும் பொழுது, அந்த பயணிக்கும் பொழுது நல்லா நமக்கு விளங்குங்க. அடிப்படையில் புரட்சிகரம் என்பது ஒருவன் தன் எல்லைகளுக்கு எதிராக கொள்ளும் விழிப்பு நிலைதான். அதிகார அமைப்பு வெளியே இல்லை, உள்ளேதான் உள்ளது. அதிகாரம் புரட்சிகரம் இரண்டையும் இப்படிப்பட்ட மேலோட்டமாக புரிந்து கொண்டதுதான் இந்த நாவலின் மிகப்பெரிய சரிவு என்றும் நாம் கொள்ளலாம். இப்போ மார்க்சிம் கார்க்கி இதன் கருத்திய சட்டத்தை வெளியே பார்த்து சமகால மார்க்சிய கருதுகோள்களில் இருந்து பெற்றுக்கொண்டார்.
தன் உள்ளே பார்த்திருந்தாரானால் புரட்சிகரத்தின் உண்மையான ஊற்றை கண்டு அடைந்திருப்பாரோ என்றும் நமக்கு தோன்றுகிறது. டால்ஸ்டாயின் நெல்சியுடோவும் தாஸ்யவாஸ்கியின் ரஸ்கால்னிகாப்பும் துர்கனேவின் பாசரோவும் அப்படித்தான் கண்டுகொள்கிறார்கள். இவையெல்லாம் ரஷ்ய எழுத்தாளர்களின் படைப்புகளும் ரஷ்ய எழுத்தாளர்களின் பெயர்களும். அப்படி பார்க்கும் பொழுது இன்னொன்றும் தெரிய வரும். புறவயமான கொடிய அடக்குமுறை நிலவும் சூழலில் மட்டுமல்ல, இனிமையான வாழ்வு நிலை உள்ள சூழலில் கூட மோசமான சுரண்டல் நிலவக்கூடும் என்ற ஒரு கருத்து மேலிடுகிறது. அந்த சுரண்டலை எதிர்ப்பதே மேலும் சிரமமானது. இன்றைய வாசகர்களின் கணிசமானோர் தாய் நூலை எளிதில் கடந்து வந்து விடுகிறார்கள். 16 வயதில் சாண்டில்யனையும் கல்கியையும் படித்து கச்சனந்த மாதிரியும் ஆதித்த கரிகாலனை கொன்ற கொடியவனையும் பற்றி யோசித்திருந்தது போல 18 வயதில் உருவான ஓர் அசட்டு இளமை கனவாக அவர்கள் இந்நாவலை பிறகு கருத தலைப்படுகிறார்கள். ருஷ்யாவிலும் சீனாவிலும் தாய் எப்படி ஒரு வேடிக்கை பொருளாக உள்ளது என்பதை இந்த நாடுகளுக்கு சென்று வந்த சச்சிதானந்தன் என்ற ஒரு ஆசிரியரும் சங்கரப்பிள்ளை என்ற ஒரு ஆசிரியர் அவர் மலையாளத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் அத்தனை எளிதில் நிராகரித்து விட முடியாத சில அம்சங்கள் இப்படைப்பில் உள்ளன. ஒன்று, வன்முறையை எதிர்கொள்ளும் தருணங்களில் மானுட மனதில் வன்முறைக்கு எதிர்விசையாக உருவாகும் உச்சக்கட்டமான உறுதிப்பாட்டை பல தருணங்களில் இந்த நாவல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நீதிக்காக மனித மனம் கொள்ளும் ஆதி சித்தாந்தத்தை பற்றியும் அதனால் அடிமைப்பட்டு கிடக்கும் தொழிலாளர் சமுதாயத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் எடுத்துரைக்கத்தான் தன் மகன் ஈடுபட்டு வரும் சித்தாந்தமும் அவன் கூறிய கருத்துக்களும் முழுமையாக புரியாவிடலும் அவன் அரசுக்கு எதிராக ஜார் மன்னனுக்கு எதிராக ஈடுபட்டுள்ளான் என்பது மட்டும் அந்த தாய் என்னும் கதாபாத்திரத்திற்கு நன்றாக புரிகிறது. இதனால் தன் மகனுக்கு ஆபத்து வரும் என அறிந்தும் உன் இஷ்டம் போல் வாழப்பா என்கிறாள் அந்த தாய். நாளடைவில் பாவலின் நண்பர்கள் அவன் வீட்டிற்கு வந்து தங்கள் கருத்துக்களை, தாங்கள் படிக்கும் புத்தகங்களை, நூல்களை, தங்களின் கொள்கைகளை விவாதிக்கிறார்கள். இதிலிருந்து தாயும் சோசியலிச சித்தாந்தத்தின் அடிப்படைகளை, அதன் சிறப்புகளை ஓரளவேனும் அறிந்து கொள்கிறாள். இதெல்லாம் ஒரு உயரிய காட்சி. அந்த நாவலில் படிச்சிங்கன்னா அவர்கள் பேசிக்கொள்வது முழுதாக புரியாவிட்டாலும் அவ்வப்போது அவளின் துயர் நிறைந்த கடந்த காலத்தை அவர்களின் விவாத கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அச்சித்தனைகளின் மகிமையனை அந்த தாய் உணர்ந்து கொள்வாள். பின் ஒரு நாள் தொழிலாளர் போராட்டத்தை முன்னின்று நடத்தியமைக்காக பாவல் கைது செய்யப்பட தன் மகனின் கொள்கையை முன்னெடுக்கும் பொருட்டு பிரச்சார துண்டு பிரசுரங்களை அந்த தாய் சட்டவிரோதமாக தொழிற்சாலைக்கு உள்ளேயே வினவிக்கிறாள். இதை அறியும் போதுதான் தன் மகன் நிச்சயம் தன்னை எண்ணி பெருமைப்படுவான் என்றும் அவள் அந்த காரியத்தை செய்கிறாள். சிறையிலிருந்து திரும்பும் பாவல் சித்தாந்தத்தை பரப்பும் பொருட்டும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் பொருட்டும் தொழிலாளர்களை திரட்டும் பொருட்டும் ஒரு மாபெரும் பேரணியை நடத்த அதனால் மீண்டும் கைதாகிறான் அந்த தாயின் மகன் பாவல் என்பவன். இதன் பிற்பாடு மகனின் நண்பன் இவானுவிச்சுடன் நகருக்கு குடியேறும் தாய் நீலவ்னா அங்கு அவனின் அக்கா சோஃபியாவுடன் இணைந்து தீவிரமான இயக்க காரியங்களில் ஈடுபடுகிறாள். தொடர்ச்சியாக தன் மகனின் நண்பர்கள் நலம் விரும்பிகள் அவளின் பாதுகாப்பு கருதி ஆபத்தான காரியங்களிலிருந்து விலக்கி வைக்க நினைத்தாலும் அவள் தன்னை முழுமையாக இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்கிறாள். இறுதியாக தன் மகனை நாடு கடத்தி வெளியேறும்படி தீர்ப்பு வந்த போதும் அவனது கொள்கைகளை அவன் விசாரணையன்று நீதிமன்றத்தில் பேசி விவரங்களை ஏழை எளிய சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு கைதாகிறாள் அந்த தாய். கைதாகும் சமயத்திலும் தனக்கு தெரிந்த தான் உணர்ந்த உண்மைகளை மக்களுக்கு கூறி மக்களை விழிப்படைய செய்கிறாள் என்பதாக நிறைவடைகிறது இந்த புதினம். ஆக இந்த நாவல் முழுக்க தாயின் இந்த குரல் கேட்கிறது. நம்முடைய சொந்த பிள்ளைகள், நமது பிள்ளைகள், நமது இரத்தத்தின் இரத்தமான குழந்தைகள் நியாயத்தின் பேரால் இந்த உலகில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவருக்கும் உரிய நியாயத்துக்காக இந்த நம்பிக்கை அதை விதைக்க வேண்டும் என்று அந்த தாயை இறுதி வரை போராட வைத்தது மார்க்சிம் கார்கியின் அசாத்தியமான ஒரு திறன் என்று கூறலாம். மேலும் இந்த புதினத்தை முழுவதும் சோசியலிச சிந்தனைகள், அதனால் ஏற்படும் மாற்றங்கள், அதை பற்றிய கனவுகள், அதை அடைய போராடும் தனி மனிதன் இழக்கும் இழப்புகள், அவன் குடும்பம் அடையும் துக்கங்கள், போராளி கொண்டிருக்க வேண்டிய கொள்கை பற்று, உறுதி, வேட்கை, எதிரிருக்கும் தோல்விக்கான சாத்திய கூறுகள்,
என அனைத்தையும் இந்த புதினம் பேசுகிறது. மொத்தத்தில் ஒரு புரட்சி வீரனை அடிப்படையில் இருந்து தயார் செய்யும் பாடம்தான் இந்த தாய் எனும் புதினம். இதை நீங்கள்லாம் படித்து உள்வாங்கினால் இதன் கருத்து இன்னும் நமக்கு புதிய புதிய சிந்தனைகளை தரும் என்று எனக்கு நன்றாக விளங்குகிறது. ஆக இதை மீண்டும் அதிகம் கூற விரும்பாமல் இந்த கருத்தை தங்களுடைய பார்வைக்கு வைத்து அந்த நூலை படித்து என்னதான் சொல்கிறார் மார்க்ஸ் கார்கி என்று நீங்கள் உள்ளூர அந்த கருத்துக்களை உள்வாங்கினால் இன்னும் அதிக கருத்துக்கள் நமக்கு விளங்கும் என்று என்னுடைய கருத்து. எப்படி நான் பொன்னியின் செல்வனை படித்து இப்படித்தான் வந்தியத்தேவன் இருப்பான் என்று நினைத்து பின்பு நாம் அந்த படத்தை பார்த்து ஓ வந்தியத்தேவன் இருக்கிறான், இருந்தாலும் என்னுடைய வந்தியத்தேவனும் அந்த வந்தியத்தேவனும் ஒன்றாகத்தான் ஒத்துப்போகிறார்கள் என்ற ஒரு சமரசத்துக்கு வருகிறோமோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனும் அந்த மார்க்ஸிம் கார்க்கின் நூலை படித்து தன்னுள் இருக்கும் ஒரு அந்த கற்பனை கதாபாத்திரத்தின் ஒரு ஒற்றுமையை நாம் கண்டு அதன் மூலம் நிறைய அனுபவம் மூலமாக படிப்பதற்கும் உணர்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. ஒரு நூலையும் விடக்கூடாது, முடிந்தவரை படிப்போம், முடிந்தவரை மக்களுக்கு இதை இந்த செய்தியை கொடுப்போம் என்ற செய்தியை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைமையான வணக்கத்தை கூறி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ஒரு நிறைவான ஒரு மனநிறைவான நூல் கருத்துரை. ஏன்னா பெண்கள் கலந்து கொள்ளாத எந்த ஒரு இயக்கமும் போராட்டமும் முழுமையான வெற்றியை பெறாது என்பார்கள். காந்தியினுடைய போராட்ட வெற்றியே பெண்களினுடைய பெரும் பங்கேற்பிலேயே உள்ளது என்பதும் உண்மை. அந்த வகையில் தாய் என்கின்ற அந்த மார்க்சியம் கார்க்கியினுடைய புதினம், அதை மையப்படுத்தி நீங்கள் பேசியது இலக்கிய வர்ணனையை விடவும் கருத்துக்களினுடைய முன்னெடுக்கின்ற அந்த மொழிநடை என்பது தாயினுடைய மொழிநடை என்று சுட்டிக்காட்டினீர்கள். பொதுவாக சொல்ல போனால் அந்த நூலில் நுழைவதற்கான பல வாயில்களை திறந்து வைப்பது போல் தங்களுடைய நூல் கருத்துரை அமைந்திருந்தது. உங்களுடைய நூல் கருத்துரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எளிய நடையில் சொல்வளம் மிகுந்த மொழியில் மிக நாம் கேட்டு ரசிக்கும்படியாக ஒரு தன்னுடைய சொல்லாற்றலால் நம்மை கட்டி போட்ட முனைவர் இலக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச்சிறந்த கல்வியாளர், ஒரு ஆளுமையின் உரையை கேட்ட ஒரு பெருமிதம் நமக்கு இங்கே கிடைக்கின்றது. மார்க்சியம் காக்கியின் அந்த பொது உடைமை கருத்துக்களை உள்ளடக்கமாக இருக்கின்ற அந்த நாவலை மிக தெளிவாக நமக்கு உள்ளுணர்ந்து மீண்டும் அதை அல்லது வாங்கி படிக்க வேண்டும் அல்லது அதனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தி தந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன், அதாவது இந்த நூலை பற்றிய செய்திகள் இருக்கும். பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான வெளிவந்த படைப்பாக அச்சிடப்பட்ட ஒரு நூலாக அது இருந்ததாக ஒரு செய்வெளி செய்தி எனக்கு நான் கேள்விப்பட்டதாக ஞாபகம். இந்த தாய் என்ற நாவலை பற்றி இலக்கிய வாசகர்களுக்கு இது ஒரு குறிப்பாக இந்த பொது உடைமை கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவுவதற்கு இந்த நாவல் ஒரு மிகச்சிறந்த சான்றாக அல்லது இது ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்ற செய்தி ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொன்னார்கள். இப்போ தமிழில் கூட நம்ம ஒரு இடையில ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். துலாபாரம் படம் வந்து சாரதா ஊர்வசி சாரதா அவர்கள் நடித்த துலாபாரம் படம் 80களில் நமக்கெல்லாம் கண்ணீரை வரவழித்த அந்த படம், அந்த இந்த மாதிரியான பொது உடைமை கருத்துக்களை தாங்கி வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஒரு கதை அம்சம் கொண்டது என்றதாக நாம் படித்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தாய் நாவல் உலகம் முழுவதும் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு மிகச்சிறந்த நாவலாக இருந்தது என்ற செய்தி நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அது மாற்றமே ஒரு சிறு மாற்றமே ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு மாற்றமே ஒரு புரட்சியினுடைய சான்றாக பார்க்கப்பட்டு பிறகு இந்த சுரண்டல் சூழலில் மக்கள் எப்படி அந்த அடக்குமுறைக்கு ஆளானார்கள், அந்த அடக்குமுறையின் வாயிலாக எப்படி ஒரு புதிய சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவியது என்ற செய்தி எல்லாம் மிக அழகாக மிக சுருக்கமாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். எடுத்தோடனே சொன்னார் நான் கதை கூற வரவில்லை என்று, ஆனால் அந்த இறுதியில் அந்த கதையையும் அவர் கூறி சென்றது நமக்கு நிறைவான ஒரு செய்தியாக இருந்தது. நிச்சயமாக
இந்த நூலை இந்த நாவலை அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பதிவை இங்கு ஏற்படுத்தியிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி.